ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பெஷல் எபிசோடில் உங்களை மீட் பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மள மாதிரி இருக்க டீன்ஸ்க்கும் அடல்ட்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய டஃப்பான டாஸ்க் ஒன்று இருக்குது, கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுல. நம்ம நிறைய யோசிப்போம்ல, இந்த டைமில் இந்த டிசிஷன் கரெக்டாக இல்லை தப்பா இல்லை ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு நிறைய யோசிச்சிருக்கோம்ல. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிப் தரப்போகிறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீப் அ மென்டார். மென்டார்னா யாருன்னு கேட்குறீங்களா? நம்மளோட பாசிட்டிவும் நெகட்டிவும், நம்ம எதில் ஸ்ட்ராங்கு நம்ம எதில் வீக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம எந்த டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், நம்ம எங்கே சக்சீட் ஆகும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்படி இருக்கவங்க பேர் தான் மென்டார். எனக்கு ஒரு மென்டார் இருக்கார், அவரை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவர் யாரும் இல்லை, ஜீசஸ் கிரைஸ்ட். என்னோட ப்ளஸ் என்ன, என்னோட மைனஸ்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, நான் டுவெல்த் முடிஞ்சோடனே நான் ஆசைப்பட்டது என்னென்னா ஒரு ஒயிட் காலர் ஜாப். அது தெரியும்ல, ஒரு ஐடி முடிச்சுட்டு ஒரு ஐடி ஜாப்க்கு போகணும், சிம்பிளாக ஒரு லைஃப் லீட் பண்ணணும், அவ்வளோதான் யோசித்தேன். பட் வந்து ஏஸ்பா என்ன நினச்சா தெரியுமா, நீ அதுக்கு சரி பண்ண மாட்டேன்ட்டு அங்கேருந்து தூக்கின்னு வந்து ஒரு ப்ரௌன் காலர் ஜாப், அதாச்சு ஜேர்னலிசம். அங்கே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒர்க்ஸ் நிறைய இருக்கும், நம்ம நிறைய எஃபர்ட்லாம் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கோர்ஸ்க்கு எனக்கு கொண்டு போய் வச்சார். ஸோ அதுக்கெலாம் முன்னாடி நான் என்ன யோசிச்சேன்மா, நான் ஐடிக்கு நிறைய எஃபர்ட் எடுத்தேன், ஆனால் அது எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஒரு செகண்ட் நான் என்ன சொன்னேன்னா, எஸ்பா நீங்கள் தானே எனக்கு மென்டார், நான் எதில் பாசிட்டிவ் எதில் நான் பவராக இருப்பேன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் என்னை அங்கே கொண்டு போய் வைங்க. ஸோ அதுதான் உங்கள் வில்லாக இருக்கும், அதுதான் உங்கள் வில்லாக இருந்தால் நீங்கள் அங்கே என்ன கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஜேர்னலிசம் ஆஃபர் வந்துச்சு, நாங்கள் ஜேர்னலிசம்குள்ளே போனேன். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏஸ்பாவை உங்கள் மென்டராக வச்சுக்கோங்க. அவருக்கு உங்களோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னான்னு அவருக்கு தெரியும். அவர் சித்தம் இல்லாமல் நம்ம லைஃப்பில் எதுவுமே நடக்காது. சரிங்களா, ஸோ நீங்கள் இப்படி சொல்லுங்கள், ஏஸ்பாவை உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை, உங்கள் வில் இல்லாமல் என் லைஃப்பில் எதுவுமே நடக்க போகிறதில்லை. ஸோ என்னோடய பாசிட்டிவ்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்னை அங்கே கொண்டு போய் வைப்பீங்கன்னா உங்கள் சித்தம் இருக்கும், என்னை அங்கே கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கேற்ற மாதிரி பைபிள் ஒரு வசனம் இருக்குது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், நீதிமொழிகள் 11:14. எனக்கு எந்த அட்வைஸும் வேணாம், என்னோடய லைஃப் என்னால் லீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம என்றைக்கு யோசிக்கிறோமோ அப்போ வந்து நம்ம லைஃப் வந்து கன்ஃபார்மாக ஃபெயிலியரில் தான் முடியும். என்றைக்கு நம்ம ஜீசஸை மென்டாராக வச்சு, எஸ்பா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், நான் எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும், ஸோ நீங்கள் என்ன அந்த வழியில் கொண்டு போய் சேருங்க அப்படி சொல்கிறோமோ, அன்றைக்கு வந்து நம்ம லைஃப் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஜீசஸ் அஸ் எ மென்டர். ஜீசஸ் எப்போ உங்கள் லைஃப்பில் மென்டராக வச்சுருக்கீங்களோ அப்போ உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் ஆகும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ஹலோ ஜாஸ்பரான சூப்பரான ஒரு அட்வைஸை நம்மளுக்கு கொடுத்தாங்கல்ல, கீப் ஜீசஸ் அஸ் எ மென்டர், உங்களை வழி நடத்துகிறதற்கு இயேசுவை நீங்கள் வைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜாஸ்பர் சூப்பராக நம்ம கூட ஷேர் பண்ணாங்கல்ல. இன்னைக்கு யார் உங்களை வழி நடத்துகிறா யோசித்து பார்த்தீங்களா? ஏசாமி வழி நடத்த உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, ஏசாமி உங்களை வழி நடத்தும் போது எவ்வளோ அகெயின்ஸ்டாக உங்களுக்கு சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளோ அட்வர்ஸாக உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும், ஏசாமி அதை உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருவார். ரொம்ப அழகாக அவங்களுடைய டெஸ்டிமனியை ஷேர் பண்ணாங்கல்ல. ஸோ நான் இதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மைண்டில் நான் டிட்டர்மைன் பண்ணியிருந்தேன், ஆனால் ஏசாமி எனக்கு இதை தான் கொடுத்தாரு, நல்ல காலேஜில் எனக்கு அட்மிஷனை கொடுத்தாங்க, ஸோ இந்த கோர்ஸை சூஸ் பண்ணேன், எனக்கு ஏசாமி கிருபை செய்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக அவங்க ஷேர் பண்ணாங்க. நிச்சயமாக அவங்களுடைய லைஃப்பில் சக்ஸஸ் அனுபவிப்பாங்க. காரணம் என்னென்னா, ஏசாமி சொன்னார், அதை அவர் செஞ்சுருக்கிறாங்கல்ல. ஸோ நிச்சயமாக நீங்களும் ஏசாமி வழி நடத்த நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போய் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கோணலையும் செவ்வையாய் மாற்றி ஆண்டவர் உங்களை செவ்வையான பாதையில் உங்களை நடத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜோ பண்ணலாமா? நல்லா ஆண்டவரை இந்த டீன் டாக் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்பா, இந்த எபிசோடை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்த நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, என்ன தீர்மானம் எடுக்கணும், எதை செய்யணும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா என்று சொல்லி, அல்லது இதை செய்யக்கூடாதா எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கிற உடைய பிள்ளைகளை நான் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வலது புறமாவது இடது புறமாவது சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லி வழி நடத்துகிற ஆவியானவர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை சரியான பாதையில் உங்களுடைய சுத்தத்தின் மையத்தில் வைத்து உடைய பிள்ளைகளை வழி நடத்த இந்த பிள்ளைகளை நான் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறேன். அப்பா, கர்த்த நீங்க அவங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த வெற்றியை, அந்த ஜெயத்தை, அப்பா அந்த மேன்மையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்து உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்த நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
ஸோ இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களை மாதிரியே அவங்களும் ஒரு குழப்பத்தில் இருக்கிறான், அவங்களும் ஒரு கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம், என்ன செய்யணும்னு அவங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் பண்ணுற இந்த ஒரு ஷேர் அவங்களுடைய கன்ஃபியூஷனுக்கு, அவங்களுடைய ஒரு கேள்விக்கு, அவங்களுடைய ஒரு குழப்பத்துக்கு பதிலாக இருக்கும். ஸோ இந்த காரியத்தை நீங்கள் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த டீம் டாக்ல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென், காட் பிளெஸ் யூ.